உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் வரப்போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடந்துச்சு. இதுல பிரதமர் மோடியும் அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்துகிட்டு அடிக்கல் நாட்டினாங்க. மதுரையில் ஐஎஸ் உத்தரத்துடன் நம்பர் ஒன் மொபைல் ஷோரூம் குமார் மொபைல்ஸ் வேறெங்கும் கிடைக்காத சிறப்பு சலுகைகள். மொபைல் வாங்கும் மனைவருக்கும் சிறப்பு பரிசு உண்டு. குமார் மொபைல்ஸ் கூட நகர் அலங்காநல்லூர் நிலக்கோட்டை. இந்த சர்வதேச விமான நிலையம் சுமார் 1300 ஏக்கர்ல அமையவிருக்கு. இந்த திட்டப்பணி ரூபாய் 40,000 கோடி செலவுல அமையுது. இது 4 கட்ட பணியாக பிரிச்சு செய்ய போறத அறிவிப்பு வந்திருக்கு. முதல் கட்ட பணி 2024 செப்டம்பர்ல முடியும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த சர்வதேச விமான நிலையத்துக்கான முழு திட்ட பணி முடிஞ்சதுன்னா ஆசியாவிலேயே நம்பர் ஒன் விமான நிலையமா இருக்கும்னு பாஜக வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க. இந்த விமான நிலையத்தோட சிறப்பம்சம் என்னன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு துளி அளவும் இருக்காது. அதுக்காக வன பூங்கா அமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வட இந்தியாவோட சரக்கு போக்குவரத்து நுழைவு வாயிலாக இந்த விமான நிலையம் இருக்கும். அதனால சரக்கு போக்குவரத்துக்கான நேரமும் செலவும் கம்மியாகும். இதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, உள்கட்டமைப்பு வசதிகளை செய்யறதுல அரசியலுங்கிற பேச்சுக்கே நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு வசதி என்பது தேசிய கொள்கை. உத்தரப்பிரதேசத்துல வளர்ச்சி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.